ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்துட்டு நம்ம சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் ஒரு பிஸ்கெட் பார்க்க போகிறோம். குழந்தைங்களுக்கெலாம் ரொம்பவே பிடிச்ச மாதிரியான ஒரு பிஸ்கெட் பண்ண போகிறோம். இதுக்கு வந்துட்டு நம்மளுக்கு மைக்ரோவன் தேவை கிடையாது, குக்கர் தேவையில்லை, நெய் பட்டர் எதுவுமே தேவையில்லை. நம்ம வீட்டில் இருக்கிற ரெண்டே பொருளை வச்சு ரொம்பவே சூப்பராக ஈஸியாக சீக்கிரமாகவே செஞ்சு கொடுத்துடலாம் குழந்தைங்களுக்கு. சரி, இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கிட்டேன். இதில் வந்துட்டு நான் இந்த கப்பில் வந்து 2 கப் அளவு வந்து கோதுமை மாவை நான் சேர்த்துக்க போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எந்த கப்பில் வந்துட்டு மெஷர் பண்ணுறோமோ அதுலேயே தான் வந்துட்டு எல்லாம் மெஷர் பண்ணிட்டு பண்ணணும். ஸோ நான் இப்போ 2 கப்பு கோதுமை மாவு வந்து சேர்த்துக்கிட்டேன். இப்போ வந்துட்டு அதே கப்பில் வந்து 1/4 கப் அளவு வந்து ரவை சேர்த்துக்கிறேன். ரவை வந்து இது சின்ன ரவை தான், நான் அப்படியே சேர்த்துக்கிறேன். ரவை பெருசாக இருந்துச்சுன்னா நீங்கள் மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சேர்த்துக்கோங்க. வறுத்த ரவை வறுக்காத ரவை எதுனாலும் பரவாயில்ல. 1/2 ஸ்பூன் வந்துட்டு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா 1 பிஞ்ச் அளவுக்கு வந்துட்டு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா 1 கிண்ணத்தில் வந்துட்டு 1/4 கப் அளவு, அதே கப்பில் 1/4 கப் அளவு சர்க்கரை வந்துட்டு சேர்த்துக்கலாம். அதில் வந்து 3-4 ஸ்பூன் அளவு தண்ணி வந்துட்டு நம்ம சுட வச்சு வெதவெதன்னு இருக்கிற தண்ணி வந்து அதில் சேர்த்துக்கலாம். சர்க்கரை வந்து ரொம்ப கரையக்கூடாது. தண்ணி ஊற்றிட்டு ஜஸ்ட்டு நீங்கள் அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து என்ன பண்ணணும்னா, அந்த சர்க்கரையை மட்டும் எடுத்து நம்ம அந்த கோதுமை மாவு போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வந்துட்டு நம்ம அந்த சர்க்கரையை எடுத்து நம்ம சேர்த்துக்கலாம். சர்க்கரை கரையாமல் இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு நம்ம பிஸ்கெட் சாப்பிடும்போது சர்க்கரை வந்து நல்லா ஒரு க்ரன்ச்சியான ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் நமக்கு நடுவில். ஸோ அதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா, இந்த தண்ணியை வந்து மொத்தமாக நம்ம இதில் சேர்த்துக்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் அப்படி லைட்டாக விட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம தண்ணியை வந்து அதில் சேர்த்து நல்லா வந்துட்டு இதை பிசைஞ்சுக்கணும். நம்ம இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டே வந்து நம்ம தண்ணியை நிறையா சேர்த்துட்டோம்னா வந்து ரொம்ப தண்ணியாக போயிடும். ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்துட்டு நம்ம வந்து கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி தேவைப்பட்டதுன்னா திரும்ப கொஞ்சம் ஆட் பண்ணி திரும்ப பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா வந்துட்டு இது சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ இதை இப்போ இது மாதிரி பிடிச்சோம்னா இந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ எனக்கு இன்னும் கொஞ்சம் வந்து தண்ணி தேவைப்படுது. அதனால் வந்துட்டு நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கணும். ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு சமையல் எண்ணெய், நம்ம ரீஃபைண்ட் ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில் எதுவாக இருந்தாலும் ஓகே, ஸ்மெல் இல்லாத எந்த ஒரு ஆயிலாக இருந்தாலும் அதில் 4 ஸ்பூன் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி மாவை வந்து நல்லா நீட்டாக வந்து உருட்டி எடுத்துக்கோங்க. உருட்டி எடுத்துகிட்டு அதை வந்து 2 கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு அதை வந்துட்டு என்ன பண்ணுங்கள், நல்லா ரவுண்ட் ஷேப்பில் வந்துட்டு பிசைஞ்சுக்கோங்க. நீங்கள் சப்பாத்தி மாவு அந்த உருட்டுறதில் வச்சு பண்ணிங்கன்னா அதில் கொஞ்சம் ஆயில் தடவிட்டு அதுக்கப்புறமா பண்ணுங்கள். நான் இதிலேயே வந்து கீழே ஆயில் தடவிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து திரட்ட போகிறேன். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நம்ம திரட்டி எடுத்துக்கலாம். நல்லா ஒரு ரவுண்ட் ஷேப்பாக வந்து திரட்டி எடுத்துக்கோங்க. இது திரட்டி எடுத்ததுக்கப்புறமா வந்துட்டு இந்த சைடு ஓரத்துலலாம் வந்து 4 சைடும் வந்துட்டு கத்தி வச்சு கட் பண்ணி எடுத்துடலாம் நம்ம. அப்போ தான் வந்துட்டு நம்மளுக்கு பிஸ்கெட் ஷேப் வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஓரங்களெல்லாம் வந்துட்டு கட் பண்ணிவிட்டு அந்த மாவை வந்துட்டு எடுத்துடலாம் நம்ம. இந்த மாதிரி அழகாக ஒரு ஸ்கொயர் ஷேப் கிடச்சிரும். அதுக்கப்புறமா என்ன பண்ணலாம், இதை வந்து சென்டரில் வந்து நல்லா கட் பண்ணிக்கலாம். இந்த சைடும் இந்த சென்டர்லேயும் கட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு 4 பீசஸ் கிடைக்கும் ஸ்கொயர் ஷேப்பில்.
இந்த மாதிரி அழகாக வந்துட்டு ஒரு ஷேப் கிடைக்கும். ஸோ இதை வந்து நம்ம சைடு ஓரத்துலலாம் வந்துட்டு இந்த மாதிரி தட்டிக்கலாம். அப்போ தான் வந்து எல்லா சைடும் ஒரே ஈவனாக இருக்கும் நமக்கு. அதுக்கப்புறமா இதில் வந்து கத்தி இருக்கு இல்லைங்களா, கத்தியோட பேக் சைடு வந்துட்டு வச்சு நம்ம இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஹைடன் சிக்லலாம் வந்துட்டு இருக்கும் இல்லைங்களா மேலே ஷேப்பை, ஸோ அந்த மாதிரி வந்துட்டு சும்மா ஜஸ்ட்டு வந்து ப்ரெஸ் பண்ணி மட்டும் எடுத்துக்கலாம் நம்ம. இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ பார்க்க ஹைடன்சிக் மாதிரியே இருக்குது. இப்போ வந்துட்டு நம்ம ஒரு பேன் வச்சு அதில் வந்து ஆயில் ஊற்றி ஆயில் வந்து சூடு பண்ணி வச்சுக்கலாம். எண்ணெய் நல்லா இப்போ காஞ்சிடுச்சு. இப்போ வந்து நம்ம பிஸ்கெட்ஸை வந்து அதில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்லேயும் வந்து ரொம்ப ஹை ஃப்ளேம் வச்சிடாதீங்க, தீஞ்சு போயிடும். சிம்மில் வச்சுட்டு ஒரு கோல்டன் ப்ரௌன் வரட்டும். கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஹை ஃப்ளேம் வச்சுக்கோங்க. ஸோ ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸு, குழந்தைங்களுக்கு வந்துட்டு ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸாகவும் கொடுத்து விடலாம். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு, நல்ல ஹெல்த்தியான ஒரு ரெசிபி, சீக்கிரமாக பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இதில் வந்துட்டு நம்ம மைதாலாம் எதுவுமே சேர்க்கலை, அதனால் வந்து குழந்தைங்களுக்கு வந்து தாராளமாக இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். ஈவினிங்கில் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்துட்டுருக்கு. ஸோ வந்துட்டு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இந்த பிஸ்கெட்ஸ் வந்து நீங்கள் ஒரு டிஃபன் பாக்ஸில் போட்டு நீங்கள் மூடி வச்சிங்கன்னா கூட இது வந்து ரொம்ப நாளைக்கு வரும். நல்லா ஒரு க்ரன்ச்சியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்ட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதோடு நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.